தாளக்கரை ஸ்ரீ மகாமாரியம்மன் ஸ்ரீ பொன்காளியம்மன் கும்பாபிஷேகம் முன்னிட்டு நடந்த இந்த பட்டிமன்றம் உண்மையிலே வெற்றியடைந்ததாகவே கருதுகிறோம். காரணம், நாங்கள் நன்றாக பேசணும் என்பதற்காக அல்ல. நீங்கள் நன்றாக இருந்து எங்களை உற்சாகப்படுத்தி ரசித்தீர்கள், அதனால் இந்த பட்டிமன்றம் வெற்றியடைந்திருக்கிறது. உண்மையில் அருமையான பேச்சு. அண்ணே ஐயா உட்காருங்க, ரெண்டு நிமிஷத்தில் முடிச்சிருவேன். யார் எந்திரிக்காதே, கடைசியில் நடுவரை பிச்சு எடுக்க விட்டுறாங்க. நிலைமை பாவம்ல. அவர் கடைசியில் ஒரு கவிதை சொன்னார் பாருங்க, அருமையான கவிதை தம்பி அது. 50,000 வீட்டுக்கடனோ அமீனாகையில், அம்மாவின் தாலியோ சேட்டு கடையில், மருமகள் தேட இது நேரமில்லை இதா மகனேன்னா. அவன் கரெக்டாக தாயா தேடிருக்கான். ஏன்னா மருமகள் தேடுனா அதை வச்சு இந்த கடனெல்லாம் அடைச்சிடலாம்ல, அப்படி எதாவது ஐடியா பண்ணியிருப்பானோ. இல்லை அப்படிலாம் இருக்காங்க இல்லை இன்றைக்கி நாட்டில். இன்றைக்கி நகரங்கிறத நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாதுங்க. நகரத்தில் என்ன வசதி வாய்ப்பு இல்லை, நினச்ச நேரத்துக்கு போகலாம். நைட்டு 11 மணிக்கு விருந்தாளி வந்துட்டானா டிஃபன் வாங்கலாம், 12 மணிக்கு பால் வாங்கலாம். என்ன நம்பி வெளியில் போக முடியாது, அத்துக்கிட்டு போயிடுவாங்க, அது ஒரு பயம்தான். மற்றபடி போகலாம். ஒரு அம்மா என்ன பண்ணிச்சு, பிள்ளைய காணாம், நகரத்தில் அறிவாளியான அம்மா, வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோவை போட்டு விட்டுச்சு, 1 மணி நேரத்தில் பையலை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. போன மாதிரி நான் அந்த அம்மா பார்த்தேன், 3 மாதம் ஆச்சு. எப்படிம்மா பையன் வந்துட்டான், சூப்பர், உன்னோட திறமண்ணே போய் அங்கிட்ட அப்படின்னுச்சு. ஏமாண்ணே பள்ளிக்கூடத்துக்கே போக முடியலை அப்படின்ச்சு. என்ன பண்ணுறா, இந்த மெசேஜை பார்த்து மாற்றி ஒவ்வொரு குரூப்லேயே ஃபார்வர்ட் பண்ணி விடுறாங்க. இவன் பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போக வேண்டியது, நீங்கள் பிடிச்சி கொண்டாந்து வீட்டில் விட்டுட்டு போயிட வேண்டியது. அவன் பள்ளிக்கூடத்துக்கே போக முடியாமல் தர்றாயா? இந்த மெசேஜ் அனுப்புகிறாங்க பாருங்க, அவங்களைத்தான் தேடுறேன். 1917 உள்ளதெல்லாம் அனுப்பி விட்றாயா? கோயில்பட்டி பைபாஸ் ஆக்சிடென்ட் நடந்து கேஸ் முடிஞ்சு காசியே வந்துருச்சு, இவங்க என்ன அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க? அங்கே போகாதீர்கள், இடி இடிக்கும், மழை பெய்யும். எப்படா பெஞ்சிச்சு மழை? எவன் இந்த வேலையெல்லாம் செய்கிறான்னு தெரியல தம்பி. இந்த வேலையாது உண்மையிலே சொல்கிறேங்க. இதை இன்னொன்று அனுப்புகிறாங்க, நீங்கள் தயவு செய்து இதை 15 பேருக்கு பார்வடி செய்யவில்லை என்றால் உங்கள் செல் புகஞ்சு விடும். ஏன்டா இந்த வேலை செய்கிறிய? அன்னைக்கு ஒருத்தன் எனக்கு அனுப்புகிறான், இது அனுப்பவில்லை என்றால் நீ ரத்தம் கக்கி சாவாய். அன்னைக்கு நான் நடுவராக வாங்கியிருக்கேன், ரத்தம் கக்கி செத்தா என் நிலைமை என்னாகிறது? இந்த மாதிரி ஃப்ராடு வேலை பூரா அந்த செல்லை வச்சுருக்காங்க. தயவு செய்து சொல்கிறேன், இந்த செல்லு ஒன்று சொல்கிறேன், 18 வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைகளுக்கு தயவு செய்து செல்லு வாங்கி கொடுக்காதீ. நம்ம நினைக்கிறோம் என் புள்ள மண்ணில் விளையாண்டா பிள்ளையோட ட்ரெஸ்ஸு அழுக்கா போயிருதுன்னு செல்லை கொடுத்து வீட்டில் விளையாட சொல்கிறோம். மண்ணில் விளையாண்டா ட்ரெஸ்ஸு தான் அழுக்கா போகும், இந்த செல்லில் விளையாண்டா உங்கள் பிள்ளையினுடைய உள்ளமும் சேர்ந்து அழுக்கா போய்விடும். தயவு செய்து செல்லை பிள்ளைகிட்ட கொடுக்காதீ. செல்ல வச்சுட்டேன் நான், தூக்கி போடவா என் முடி சொல்லு. தயவு செய்து யாராவது 35 ரூபா சில்லறையாக இருந்தால் கொடுங்க, எங்கனே தந்துட்டு போகிறேன் இந்த செல்லை. இங்கே கொடுக்குறேன் சார், 35 ரூபா சில்லறையாக இருந்தால் கொடுங்க. 17 ரூபா 50 பைசா தான் இருக்கா, தாங்க மஞ்சள் நான் வாங்கி தந்துட்டு போகிறேன். இந்த செல்லு படுத்துகிற பாடு. ஒரு காலத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம் போட்டு வெள்ளக்காரனை வெளியில் அனுப்புனான். கிஸ்தி வரி வட்டி என்னோடு வயலுக்கு வந்தாயா, நாட்டு நட்டாயா, எண்குள பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா, மாமனா மச்சானாம் மானம் கட்டவனை வெளியில் போடணான். வெள்ளக்காரன் தெரிவிட்டு ஓடிருக்காங்க. அந்த வசனத்தை மாற்றி நேற்று ஒருத்தர் எனக்கு அனுப்புறாயா, இதில் என்னோடு கடைக்கு வந்தாயா, செல்போனை வாங்கி தந்தாயா, சிம் கார்டு வாங்கி தந்தாயா, உன்னோடு கொஞ்சி விளையாடும் பெண்களுடைய நம்பரையாவது என்னிடம் தந்தாயா, மாமனா மானம் கட்டவனை சுவிச்சா பண்ணுறான் அனுப்புறாயா. இது வேணாமையா வேணாமையா அந்த செல், நிம்மதியாக நடமாட முடியுதாயா? ஆனால் நகரம் அப்படி கிடையாதுங்க. உண்மையில் நகரத்தை நான் நீங்கள் இல்லையோ எல்லாத்துக்கும் ஆமாங்கிறேன் இங்கிட்டுறேன். நகரம் உண்மையில் ரொம்ப ஒரு நல்ல இடம்ங்க. நான் திருச்சி பஸ் ஸ்டாண்டு போயிருக்கீங்களா நீங்கள், அதில் ஒளிபரப்பு பண்ணுவாங்க பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். போய் இறங்கினவுடனே திருச்சி மத்திய பேருந்து நிலையம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கு, நம்ம யாருன்னு தெரியல வரவேற்கிறாங்க பாருங்கள். பயணிகளின் கடிவான கவனத்திற்கு ரைட், நம்மளை தான் கூப்பிட்றாங்க. நம்மளால் நல்லா ஏதோ சொல்கிறாங்க. திருடர்கள் உங்கள் அருகிலேயே இருக்கலாம். அப்போ எவனை பார்த்தாலுமே திருட மாதிரியே தான் தெரியும். இவனாக இருக்குமோ, இந்த பொம்பளையெல்லாம் இருக்குமோ, இதாக இருக்குமோ. அடுத்து சொல்வாங்க, உங்கள் பணத்தை கவனமாக பார்த்து கொள்ளவும். அப்போ தான் நம்மால் டபுசரில் வச்சுருக்க பணத்தை தட்டி பார்ப்பான். திருடனும் அப்போ தான் பார்ப்பான், இவன்கிட்ட பணம் இருக்குடா அப்படின்னு நோட் பண்ணிடுவான். யார் திரும்பினாலும் சரக்கு. ஆ ரைட்டு, ஓகே ஓகே. இப்படியே நடக்கிறாங்க திருச்சி பஸ் ஸ்டாண்டில் பாருங்களேன். மனுஷன் நிம்மதியாகவே டவுனில் நடமாட முடியலை. அன்றைக்கி பார்க்குறேன் என் மாப்பிள்ளை ஒரு ஆளுங்க நாய் வாங்கியிருக்கான், புது நாய்,
சின்ன குட்டி நாய் 50,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். வாங்கியிருக்கான் ஃபாரின் டாக்கு. அப்படியே ஒரு ஆள் முக்கிய பிடிச்சி இழுக்குமாங்க சதையை பார்க்குறேன். புரிஜன் மொட்டாயிட்டு நைட்டு 11:30 தூங்காமல் உட்காந்துருக்காங்க. ஏன்டா நாய் தான் வாங்கிட்டு தூங்க வேண்டியனங்கிறேன், இந்த நாயை அவனா தூக்கிட்டு போயிட்டான்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாயை வாங்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துருக்கா. ஐயா இது வாழ்க்கையா? கிராமத்தில் அப்படி சட்டையை கழட்டி போட்டு அப்படி ஹாயா படுத்து கிடந்தான்ல. ஒன்றும் இல்லை சார், கிராமத்தில் தின்ன வச்சு வீடு கட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா? வீட்டுக்கு வெளியில் தின்ன வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் திண்ணையில் ஒரு பானை நிறைய தண்ணி வச்சுருப்பாங்க. எதுக்கு தின்ன வச்சு வீடு கட்டுறது, அதில் பானை வைக்கிறது? அது வழியே யாராவது கோயிலுக்கோ எங்கேயோ நல்ல காரியத்துக்கு போகிறவங்க, சாமி கூட போகிறவங்க, நடந்து போகிறவங்க உடல் களைப்பாயிருச்சுன்னா அந்த இடத்துல உட்காந்து ஒரு டம்ளர் தண்ணி அடித்து கொடுத்து இளைப்பாறிட்டு போனாங்கன்னா அவங்க போகிற கோயிலுக்கு போகிற புண்ணியத்தில் நம்மளுக்கும் கொஞ்சம் கிடைக்கும்டான்னு தின்ன வச்சு வீடு கட்டினவன் கிராமத்துக்காரன். இன்னைக்கு நகரத்தில் திண்ணைய பூரா பெட்டி கடைக்கு வாடகைக்கு விட்டாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம ஊர் பள்ளிக்கூடத்தில் அப்படி ஹாயாக தூக்கிட்டு போய் படிச்சுட்டு வர்றான். அன்னைக்கு ஒரு பள்ளிக்கூடம் டவுன்ல இருக்குங்க, எல்கேஜிக்கு எவ்வளவு? 100,000. 100,000? வாய சுருக்குடா. 100,000 சார், 100,000 கட்டுறமே நீங்க என்ன பண்ணுவீங்க? 7:30 வண்டி வந்துடும் சார். இவன் 8 மணிக்கு தானே எந்திரிப்பான். ஒன்றும் இல்லை, பிள்ளைய தூக்கி உள்ளே போடுங்க, குளிப்பாட்டு இருக்கு, நாங்கள் ஆள் வச்சுருக்கோம். என்ன சோப்புன்னு மட்டும் சொல்லுங்க, நாங்களே குளிப்பாட்டி விட்டுருவோம். ட்ரெஸ்லாம் காலை டிஃபன் நீங்க மெனு கொடுங்க, நாங்கள் கொடுத்துருவோம். ஜூஸு 11 மணிக்கு கரெக்டாக கொடுப்பான். மத்தியான சாப்பாடு கொடுத்துருவான். சாயந்தரம் பூஸ்ட்டு போன் விட்டு ஆர்டர்ஸ் எது வேணாலும் கொடுத்துருவான். அப்புறம் 4:30 உங்கள் பிள்ளைய கொண்டாந்து விட்டுருவான். அப்போ நாங்கள் என்னதான் சார் செய்யணும்? நீ தாண்டா பாடம் சொல்லி கொடுக்கணும். மற்ற வேலையை பூரா அவங்க செஞ்சிடுறாங்க, இந்த பாடம் சொல்லி கொடுக்குற வேலையை நம்மள்கிட்ட விட்டுறாங்க. இப்போ வாழ்க்கையை பாருங்கள், எவ்வளவு சிரமம், எவ்வளவு சிக்கல். ஒன்றும் இல்லை சார், கிராமத்துக்கு நகரத்துக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? நம்ம கிராமத்தில் குளத்தில் குளித்தோம், ஊரணியில் குளித்தோம், கம்மாயில் குளித்தோம். குளிக்கும்போது ஆண்கள் ஒரு கரையில் குளிப்பாங்க, பெண்கள் ஒரு துறையில் குளிப்பாங்க. இடையில நம்ம ஒன்று செவர் கட்டலை சார். அங்கிட்டு பெண்கள் குளிப்பாங்க, இங்கிட்டு ஆண்கள் குளிப்பாங்க. ஆனால் என் கிராமத்துக்காரன் நான் மனதுக்குள் பெரிய சுவரை கட்டி கொண்டான். திரும்பி பார்க்க மாட்டா சார், குளிச்சுட்டு வந்தான். இன்னைக்கு நகரத்தில் பாத்ரூமில் குளிக்கிறான், சவர், எந்த பிரச்சனை இல்லை. பொம்பளை பிள்ளைய தங்கி படிக்கிற லேடிஸ் மென்ஸ் ஹாஸ்டல்ல பிளக் பாயிண்ட் கேமரா வச்சு உன் பிள்ளைய போட்டோ எடுக்கிறிய, இதை விட கேவலப்பட்ட வாழ்க்கை வாழலாமா சார்? நம்ம பிள்ளைய நம்பி அனுப்ப முடியுதா? யோசிச்சு பாருங்க பாப்போம். கேமராவை எதுல வச்சிருக்கான்? பிளக் பாயிண்ட்ல வச்சிருக்கா. ஐயா மனுஷ வாழ தகுந்த இடமா அது? இப்ப கிராமத்துல போங்க சார், பைக்கில் ஒருத்தர் விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்க, ஓடி போய் தூக்குவான். அவன் யார், என்ன ஜாதி, என்ன மதம்னு பார்க்க மாட்டான். யார் பத்த பிள்ளைய சோடா வாங்கடா, தெளிப்பான். தெளிச்சு எந்திரா சே பாவன், ஏயா கொஞ்சம் மெது ஓடக்கூடாதா? இதான் சார் நகரத்தில் பாருங்கள், அடிபட்டு கிடக்கிட்டு பைக் விட்டு இறங்க மாட்டாங்க. என்னதே ஆக்சிடெண்டா? எத்தனை பேர் செத்தான்? ஒரு ஆள். அதுக்கேண்டா இவ்வளோ கூட்டான்? ஏத்தெல்லாம் மாதவரத்தில் கொடுத்தான்டா, 30 பேர் ஒரே இடத்துல அடிச்சான்டா, அதான்டா சாவு. நாசமாக போச்சு உலகம். இழுத்துக்கிட்டு கிடக்கிறவன செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கா? வடபழனியில் இழுத்து கொண்டு போனோடு நான் செல்ஃபி எடுத்து கொண்டு இருக்கிறேன்னு ஃபேஸ்புக்கில் போடுறான். அதுக்கு 450 பேர் லைக் போடுறாயா? உருப்பிடுமாயா அந்த உலகம்? எப்படி மழை பெய்யும்? இன்னைக்கு இந்த ஊரில் லேசாக மழை பெஞ்சு காட்டிருக்குன்னா என்ன? அந்த ஆத்தாவுக்கு நாம் செய்த கும்பாபிஷேகத்தை அந்த ஆத்தா ஏற்றுக்கொண்டால் அதனால் மழை பெஞ்சு காட்டியிருக்கா. இதாயா கிராமம், மண்ணியா, சொந்த மண்ணியா? பாருங்க, நம்ம கிராமத்துல எல்லாம் பாட்டி தான் சோறு ஊட்டுவாங்க. அந்த குழந்தைக்கு சோறு ஊட்டும் போது அப்படியே சாப்பாடை கொடுத்தபோது சாப்பாடு சாப்பிடாத அந்த குழந்தை, இந்தா பெரியப்பா கொஞ்சம், இந்தா மாமா கொஞ்சம், இந்தா பாட்டி கொஞ்சம் கொடுத்துட்டு கழுவி 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 நாய் குத்து, கழுவி 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 நாய் குத்து குச்சு, நண்டு ஊறுது நரி ஊறுது கிச்சு கிச்சு கிச்சு, அந்த பிள்ளை சிரிக்கும். அது என்ன தெரியுமா? நாம் வைத்திருக்கக்கூடிய உணவை அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும், கொடுத்தாலும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தது நம்ம கிராமத்து பாட்டி. நகரத்தில் பாட்டி எது கிளவி எதுன்னு தெரியல, பூரா பிடியாக தான் இருக்கு. நம்பி பிடி பார்லர் முன்னாடி போய் மட்டும் நின்றப்படாதியா? அம்மா வர்றாளா மவா வரலான்னு தெரியல. என் பொண்டாட்டியில் அதை புருக முடிய புடுங்குறக்கு 150 ரூபா செலவு பண்ணுறாய்யா. நான் 1.5 ரூபாய்க்கு பிளேடு வாங்கி ஏ சைடு 6 மாதம் பி சைடு 6 மாதம் ஜெயின் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்.
காலையில் ஷேவிங் பண்ண ஆரம்பிக்கிறேன், எது ஒட்டிக்காரி சொல்ல என்ன வார்த்தையா ரைஸ் மில்லு ஓட ஆரம்பிச்சு சொல்ல கரெக்டு கரெக்டுன்னு சத்தம் கேட்குது. எங்கள் ஊரில் புதுசாக ஒரு மகளிர் அழகு நிலையம் திறந்துருக்காங்க, லேடிஸ் பியூட்டி பார்லர். லேடிஸ் தான் போகணும், லேடிஸ் தான் வரணும், லேடிஸ் தான் அங்கே உள்ளே இருப்பாங்க. 1.5 மாதமாக என் பொண்டாட்டி மட்டும் உள்ளே சேர்க்க மாட்டேறாங்க, காசுலாம் கொடுக்குறா. நேற்று கையோடு கூட்டிகிட்டு போனேன், ஏ எல்லா லேடிஸையும் விடுறீங்களம்மா, ஏன் என் பொண்டாட்டி விட மாட்டேன், உங்கள் பொண்டாட்டி உள்ளே சேர்க்க முடியாது, நீ போங்க சார். ஏன் காசு கொடுக்கல, காசுலாம் கொடுக்குறாங்க சார். ஏன் ஒழுங்காக உட்காரலையா, அதெல்லாம் உட்காறாங்க சார், உங்கள் பொண்டாட்டி சேர்க்க முடியாது. ஏ காரணம் சொல்லுமா சார், சேரில் உட்கார வச்சு மேக்கப்லாம் போட்டுட்டு வெள்ளி பிஞ்சை நறுக்கி கண்ணில் வைக்கிறேன் சார், தம்ம எடுத்து எடுத்து தின்னு விடுது சார். 60 ரூபாய் கொடுத்துட்டு 1.5 கிலோ வெள்ளரிக்காய் தின்னுருக்கு சார், வெள்ளரிக்காய்க்கே பணம் கட்டி மாள முடியாது அப்படிங்குது அந்த அம்மா. நான் ஒரு ஐடியா கொடுத்தேன் அந்த அம்மாக்கிட்ட, நீ லைட்டாக அதில் மிளகா பொடியை தூவி வை, அதோட துளையிட்ட அப்படி யோசிச்சு பாருங்க மனுஷன் நிலைமை. நகரம் என்னங்கண்ணா, ஆனால் நான் தம்பி சொல்லும்போது சொன்னார், நம்மாழ்வார் அமெரிக்கா போயிருந்தார், அப்போ வேப்பங்குச்சியை ஒடிச்சு பல்லு விளக்கி இருந்தார் வெள்ளக்காரங்கடா. ஏய் வாட் இஸ் திஸ் நாட்டி ஃபெல்லா, வாட் இஸ் திஸ் ப்ரெஸ் பேஸ்ட் இருக்கு டங் கிளீனர் பார்த்தார். டேய் இதாண்டா பேஸ்ட்டு, இதுக்குள்ளே வருது பாரு அந்த அமிலம், அந்த இது சத்தான அந்த கசப்புத்தன்மை உள்ளது, அதாண்டா பேஸ்ட்டு. வேர் இஸ் டங் கிளீனர் அப்படின்னா, வேப்ப கொஞ்சம் ரெண்டாக வலிச்சு டாராக கழிச்சு நாக்க வலிச்சு தூக்கி போட்டான். யூஷன் துற ப்ரெஷ் தாண்டா, டெய்லி ஒரு ப்ரெஷராக நான் யூஸ் பண்ணுறது, நீ தாண்டா பழைய ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணுற லூஸ் பயிலு அப்படின்னா. பண்ணிட்டு சொன்னார், ஏய் நீ மக்கா வர ப்ரெஷ்ஷு அது மண்ணில் போட்டால் மக்காது, பிளாஸ்டிக்கு. அந்த பேஸ்ட் வச்சுருக்க டப்பா இருக்கு வர அதுவும் பிளாஸ்டிக், மண்ணில் போட்டால் மக்காது. நாக்கு வலிக்கிற வர டங் கிளீனர் அதுவும் மண்ணில் போட்டால் மக்காது. நான் அன்னைக்கு ப்ரெஷ் மாதிரி யூஸ் பண்ணிட்டு நாக்கை வலிச்சுட்டு கீழே போடுறேன், நாளைக்கு மக்கி இது உரமாக போகும்டா அப்படின்னு சொல்லவே நம்ம கிராமத்துக்காரன். சார் நகரத்தை வந்து நான் குறை சொல்லலை சார், வாழ தெரியாமல் வாழ்கிறாங்க சார். எழுத்து வீட்டுக்காரன் என்ன, ஆனால் நம்ம அப்படி இல்லை சார். ஒருத்த வீட்டில் ஒரு மாடு செத்து போச்சுன்னா மனுஷன் செத்த மாதிரி போய் கேதங்கப்பான் சார் நம்ம ஆளுக்கு. அப்போ எவனாவது போக மறந்துருக்கானா சார், யோசிச்சு பாருங்க சார். அங்கே மனுஷன் செத்தா திரும்பி பார்க்க மாட்டான் சார். ஸ்டான்லி ஆஸ்பத்திரியில் போனால் 350 பணம் கிடக்கு, எவன் எங்கே கிடக்கான்னு தெரியல, பார்த்து போங்க அங்கிட்டு உங்கள் பணம் அங்கிட்டு இருக்குங்கிறாங்க. இப்போ ரிட்டர்னில் யூட்டர்ன் போட்டு போய்கிட்டு இருக்கான், மாடு செத்து போச்சுன்னா நம்ம ஆள் போய் கட்டி அழுகுறான், ஐயோ 4 லிட்டர் கறக்கும் செப்படுங்க அப்படின்னு எவ்வளவு அந்த அந்த பகிர்ந்து கொள்ளக்கூடிய. மாடு செத்த இளவுக்கு போகலன்னா அவங்க வீட்டில் செத்த இளவுக்கு போக, அதுவும் இளவுக்கு போகிறது நம்ம ஆளுக மாதிரி போக முடியாது, அதுவும் பொம்பளை ஆளுக கட்டி அழுவும் பாருங்க. என்ன தடி அசிமானே, அது அழுத நினச்சா அதே சிரிக்கும்டாயா. அதில் இந்த அழுகையில் தான் இல்லாத வேலையெல்லாம் அந்த பொம்பளை ஆளு காட்டும் கிராமத்தில். ஏண்டா வேனை எடுத்துருப்பாங்களாடி, நான் போன அசிமாயில அவளை கட்டிக்கிட்டு அழுவாதிரி அவளுக்கு ஜீக்குங்கிறாங்க. ஒரு டீ தண்ணி கூட வாங்கி தர மாட்டாங்கடி, இவ்வளவு இதிலே சொல்லி முடிச்சிருவாங்க. ஆனால் நம்ம ஆம்பளையெல்லாம் அது மாதிரி கட்டி அழுவ மாட்டாங்க, துண்டு வச்சுருப்பாங்கல்ல அழுகையிலே பார்த்துருக்கேன் நம்ம ஆம்பளையாள். அப்பா எப்படி செத்தாரு, அப்பனை சாவு கொடுத்தவனு செத்துக்கு தாண்டா நீ வந்தேன்னு சொல்ல முடியுமா. இப்போ போகிறவனு வாயில் துண்டு வச்சுக்கிட்டு அழுகுறேன், இவன் அழுகிறானா சிரிக்கிறானான்னு தெரியப்படாது. ஏன்டா ரெண்டு பேரும் வாயில் துண்டு வச்சுருக்காங்கன்னா, இவன் அடித்த சரக்கு வெளியே தெரியப்படான்னு இவன் துண்டு தூக்கி வாயில் வச்சுக்கிறான், அவன் அடித்த சரக்கு வெளியே தெரியப்படான் அவன் துண்டு வச்சுக்கிறான். ஆசமாக போச்சு, யோசிச்சு பாருங்களே மனித வாழ்க்கை அவ்வளோ குழப்பமான வாழ்க்கை. ஒன்றும் இல்லை சார், இன்றைக்கி கிராமத்தில் நகரத்தில் ஃபாஸ்ட் ஃபுட்டில் நூடுல்ஸ்னு ஒன்று போகிறோம், அதை சாப்பிடையில் பார்த்துருக்கேன், அவங்க கவனித்து பாருங்களேன், வைக்க பொருளில் மாடு அவுத்துக்கிட்டு போய் மேயும் பாருங்கள், அது மாதிரி வாயில் பாதி வைக்கலில் பாதி. ஆனால் நம்ம வீட்டில் கிராமத்தில் இருந்த மிச்ச இட்லியை அப்படி உப்மாவாக பண்ணி அம்மா கொடுப்பா பாருங்கள், அதை காலையிலே சாப்பிட்ற பாருங்கள், அதனுடைய சுகம் அருமா ஐயா. ஒன்றும் இல்லை, என் பொண்டாட்டி போன மாதம் மூட்டு வலினா ஐயா, ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனேன், டாக்டர் 3500 ரூபா பணம் கட்ட சொன்னார், கட்டிட்டு சிலிப்பு வாங்கிட்டேன், 7வது நம்பர் ரூமுக்கு போங்கன்னார். அங்கே பிசியோ தெரப்பின்னு ஒருத்தர் இருக்காருயா, அவர் ஆமாம் பணம் கட்டிட்டுலாம் கட்டிட்டேன் சார். என்ன பண்ணுது, 2 மூட்டு வலி சார், முன்னங்கால் இப்படி வைமா, பின்னங்கால் இப்படி வைமா, இப்படி ஒரு 1/2 மணி நேரம் செய்யுமா அப்படின்னா,
3500 காசு வாங்கிட்டா என் பொண்டாட்டி அம்மி அரைக்க விட்டாயா, வீட்டில் அரைச்சிருந்தானே அந்த இலவு இல்லையா? 3500 பணம் கட்டுறது நாளில் ஏன் சிரிக்க மாட்டீங்க? வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறி போச்சு பாருங்க. சொல்றாங்க நகரத்தில் பள்ளிக்கூட வசதி இருக்கிறது, மருத்துவமனை நிறைய இருக்கு நகரத்தில், இல்லைங்கல வியாதிக்காரனும் நிறைய அங்கேதான் இருக்கிறான், அங்கேதான் மருத்துவமனை வச்சே ஆகணும். கிராமத்தில் எங்கே இருந்துரு ஒன்றும் இல்லை, கிராமத்தில் ஒரு நெறிஞ்சி முள்ளு குத்திருச்சுன்னு வச்சுங்க, அப்படி காலை அப்படி ஒரு தேய் தேய்ச்சி விட்டு போனான்னா சரியாக போச்சு. உங்கள் கால் நெறிஞ்சி முள்ளு குத்திச்சுன்னா அதுக்கு 3.5 லட்சம் பணம் கட்டி படுத்து கிடப்பாங்க. நெறிஞ்சி முள் உள்ளே சென்று இருக்கிறது, அவர் இது பண்ணுவார், இப்படி பார்ப்பார். நம்மால் பல்லு வலி வந்துச்சுன்னா அப்படி வேப்ப குச்சியை வச்சு அப்படி விளக்கிட்டு அப்படி சுடுதண்ணியில் உப்பை போட்டு வாயை குப்பிச்சுட்டு போயிடுவான். உப்பு கால் போய் காட்டிவிட்டு ரூட் கனால் பண்ணணும், ரூட்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க, உள்ளே மேப்பெல்லாம் போட்டு எல்லாம் போட்டு எல்லாம் போட்டு எல்லாம் ஏற்றி இது சிமெண்ட் வச்சு அடைக்கணும், பால் வச்சு ஊற்றணும், எல்லாம் பண்ணி ஊற்றி முடிச்சிருவாங்க. இப்போ வாழ்க்கை எங்கே மன நிம்மதி இருக்கிறது மனிதனுக்கு? கிராமங்களிலே உடைந்த வீடுகள் இருக்கிறது, உடையாத குடும்பங்கள் இருக்கிறது. நகரத்திலே உடையாத வீடுகள் இருக்கிறது, உடைந்த குடும்பங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எப்ப எவன் வாரான், அப்ப எப்ப வாரான், புள்ள எப்ப வாரான், எதுவும் தெரியல. நகரத்தில் பாருங்க, பெரிய பெரிய மாடி வீட்டிலையெல்லாம் பெரிய பெரிய பங்களாவிலையெல்லாம் நைட்டு 12 மணிலாம் லைட் எரியுது. இப்பெல்லாம் சென்னையிலாம் நிறையா வீட்டில் வாட்ச்மேனெல்லாம் வேலையை விட்டு தூக்கிட்டாங்களாம். வீட்டுக்கு 2 பேரும் வாட்ஸ்அப் முடிச்சுக்கிட்டே இருக்காங்க, எதுக்கு வாட்ச்மேனுக்கு செலவு? ஆனால் இங்கே அப்படி இல்லை சார். ஒரு பையன் லேட்டாக போகிறான்னா அம்மா ஏப்பா லேட்டு கேட்பாங்க. அம்மா கேட்குறத விட பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்பாங்க, ஏண்டா அம்பி லேட்டு, நீ எங்கள் அம்மா இல்லை அப்படின்னு சொல்லுவானா? ஏம்மா இன்னைக்கு லேட்டாக வர, எப்போ 5:30 வருவிய? அம்மா கேட்காட்டினாலும் சித்தப்பன் கேட்பான், பெரியப்பன் கேட்பான், மாமன் கேட்பான், பங்காளி கேட்பான். அந்த பிள்ளை யோசிக்கும். பஸ்ஸில் போகும்போது தீக்கடைக்காரன் கூட கேட்பான், ஏன் நம்ம வீட்டு பிள்ள எங்கே போயிட்டு வருது? பஸ்ஸில் போகல யோசிப்பான், நாமக்கல் போகல. அத்தாடி அண்ணே யாராவது வந்து பேசினா வந்துரு, இந்த எங்கள் மாமா நிற்கிறாரு, இருக்கு எம்புற மாமானா இருப்பாங்க, பஸ்ஸில் முக்காச்சி பேர் சொந்தக்காரனாக இருப்பாங்க. பயப்படுவான், ஒழுக்கம் இருந்துச்சு, பயப்படுவான் கிராமத்தில். நகரத்தில் அப்படி கிடையாது. அப்போ எங்கிட்டு போனால் எங்கிட்டு புள்ள வெளியில் வந்து இன்னொருத்தன் பைக்கில் ஏறி சல்லுன்னு போய்கிட்டு இருக்கு. அப்போ கட்டுக்கோப்பான வாழ்க்கை, ஒழுக்கமான வாழ்க்கை, மனநிறைவான வாழ்க்கை. நகரத்தில் வசதி வாய்ப்புகள் இருக்கலாமே ஒழிய, ஆனால் மனநிறைவும் மகிழ்ச்சியும் கிராமத்தில் தான் இருக்கிறது என்று என் தீர்ப்பாக சொல்லவில்லை, என் கருத்தாக சொல்லி உங்கள் பாதம்பட்ட இந்த மண்டை தொட்டு வணங்கி விடைபெறுகிறோம். வாய்ப்பு இருந்தால் மீண்டும் பல தலைப்புகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.